ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியா சமையல். இன்றைக்கி பார்க்க போகிறது வெள்ளை சாரணை அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து வட்டை சாரணை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா முட்டை சாரணை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்கள் ஊரில் பன்றி கீரை அப்படின்னு சொல்லுவோம். இந்த கீரை வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதை வந்து தனியாக சாப்பிடக்கூடாது, மற்ற கீரையோட கலந்து கலவைக்கீரையாக சாப்பிடணும். இது வந்து வாதத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த கீரையோட சாரோட நல்லெண்ணெயை கலந்து காய்ச்சி வாதத்து மேலே, அதாவது வாதம் இருக்கிறவங்க காலில் தேய்ச்சோம் அப்படின்னா, காலில் கையில் தேய்ச்சோம் அப்படின்னா வாதம் சரியாயிடும். இது வந்து நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து வயிற்றில் உள்ள கழிவுகள் நோயை சரி பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து இந்த கீரையோட சாரையும் நல்லெண்ணெயும் காய்ச்சி தேய்ச்சோம் அப்படின்னா வாத நோய் சரியாகுமா. அப்புறம் இது குடலுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உடலில் உள்ள கழிவுகளை அகற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடலில் உள்ள கழிவுகளை அகற்றும் தன்மை இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆண்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சாரோட பசும்பால் கலந்து அரை மாலை இருவேளையும் அப்படி குடித்தோம் அப்படின்னா இது வந்து நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கால்சியமும் தாது உப்புக்களும் அதிகம் அப்படின்றதுனால இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த கீரை வந்து ரோட்டு ஓரங்களில் இருக்கும். இதோட பூ வந்து, இது வந்து ரெண்டு சாரணை இருக்குது. ஒன்று வந்து வெண் சாரணை, இது வந்து பிங்க் சாரணை. லைட்டாக இதோட தண்டுகள் வந்து பிங்க் கலரில் இருக்கும். இதோட ஓரங்களும் பிங்க் கலரில் இருக்கும். வெண் சாரணையில் தண்டுகளும் பூக்கள் வந்து வெண்மை நிறத்தில் இருக்கும். இது வந்து லைட் வயலட் கலரில் இருக்கும். இரண்டு சாரணை கீரைகள் இருக்குது. இது வந்து ரோட்டு ஓரத்துலேயே இருக்கும். நம்ம மாடி செடி வைக்கிறப்போ இது வந்து ஊடு செடியாகவும் உள்ளே இருக்கும். நம்ம அதை பிடுங்கி போட வேணாம். இந்த கீரையை சமைச்சு சாப்பிடலாம். இது வந்து வாத நோய்க்கு எண்ணெய் காய்ச்சி யூஸ் பண்ணலாம். பசும்பாலோட கலந்து குடிக்கலாம். பருப்பு கீரையோட கலந்து சாப்பிடலாம். இது வந்து தனியாக சாப்பிடக்கூடாது. இதில் கால்சியமும் தாது உப்பும் அதிகம் இருக்குது அப்படின்றதுனால இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. குடலை வலுப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கும். இது வந்து பற்களுக்கும் எலும்புகளுக்கும் நல்ல வலிமை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கிராமத்தில் இருக்கும், இங்கே நகர்ப்புறங்கள்லேயும் இருக்குது. நம்ம செடி வைக்கிறப்போ, நம்ம மண்புழு உரம் வாங்குறப்போவோ இல்லை எரு வாங்குறப்போவோ அதில் இதில் கலந்துருக்கும். இது வந்து நகர்ப்புறத்துலேயும் இருக்குது. மாடி செடி வைக்கிறப்போ இது வந்து பாட்டில் வளரும். வளரப்போ இதை பிடுங்கி போட வேணாம். இது மற்ற கீரையோட கலந்து நம்ம சாப்பிடலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த கீரையை நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய குடலை, உங்களோட நரம்பு மண்டலம், எலும்பு எல்லாத்தையும் பாதுகாக்கும் அப்படின்றப்போ இந்த கீரை ஈஸியாக கிடைக்குது. இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆண்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.